வணக்கம். ரோட் சைடு நியூஸ். செங்கம் அருகே 100 நாட்கள் வேலை பணியை திமுக பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நேரில் ஆய்வு. கொரோனா காலத்தில் வேலையின்றி தவித்து வரும் 100 நாட்கள் பணியாளர்களுக்கு முழு சம்பளம் அரசு வழங்க வேண்டுமென பாராளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த ஆலப்புத்தூர் ஊராட்சியில் 100 நாட்கள் வேலை திட்டத்தில் சுமார் 250க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் நீர்வரத்து கால்வாயை சுத்தம் செய்து கால்வாய் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்பொழுது 100 நாட்கள் வேலை திட்டத்தின் பணிகள் குறித்தும் வருகை பதிவேடு போன்றவற்றை திருவண்ணாமலை பாராளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை மற்றும் செங்கம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மு பே கிரி ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். அப்பொழுது 100 நாட்கள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த பணியாளர்கள் அனைவருக்கும் முகக்கவசம் மற்றும் கிருமி நாசினி வழங்கப்பட்டு மேலும் 100 நாட்கள் பணியாளர்களிடம் அவர்களின் கோரிக்கையை கேட்டறிந்தனர். அப்பொழுது திமுக பாராளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை செய்தியாளர்களிடம் பேசுகையில், 100 நாட்கள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்த வேண்டும் எனவும், 100 நாட்கள் வேலை திட்டத்தில் நாள் ஒன்றுக்கு 256 ரூபாய் வழங்க வேண்டிய சம்பளம் 140 மட்டுமே வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டினர். கொரோனா காலத்தில் வருமானமின்றி தவித்து வரும் கிராமப்புற மக்களுக்கு 100 நாட்கள் வேலை திட்ட சம்பளம் அரசு முழுமையாக வழங்காதது குறித்து கண்டனத்துக்குரியது எனவும், மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து 100 நாட்கள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு முழுமையான சம்பளம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், பணியின் போது பணியாளர்களுக்கு அரசு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். திமுக ஆட்சியில் தலைவர் கலைஞர் முதல்வராக இருந்தபொழுது கிராமப்புற ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு மூலம் 100 நாட்கள் வேலை திட்டத்தை கொண்டுவரப்பட்டு நாடு முழுவதும் 100 நாட்கள் வேலை திட்டத்தால் கிராமப்புற மக்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் கிராமப்புறங்களில் 100 நாள் வேலை திட்டத்தில், கிராம ஊராட்சி பகுதிகளில் 100 நாட்கள் வேலை திட்டத்தில் பல்வேறு ஊழல்கள் குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. கொரோனா நோய் தொற்று காலத்தில் முழுமையான சம்பளம் வழங்காததால் 100 நாட்கள் வேலை திட்டத்தில் தொடர்ந்து நடைபெறும் குற்றச் சம்பவங்கள் குறித்து பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப் போவதாகவும் பேசினார். அப்பொழுது ஒன்றிய கழக செயலாளர் பிரபாகரன், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் செந்தில்குமார், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் ராமஜெயம் மற்றும் ஆலப்புத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி பாண்டியன், ஊராட்சி பிரதிநிதிகள், திமுக கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். ரோட் சைடு நியூஸுக்காக செங்கம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயம்மாள். பல்வேறு ஊராட்சிகளில் இந்த குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. 100 நாள் திட்ட பணியில் ஏழை மக்களுக்காக செயல்படுத்துகின்ற இந்த திட்டத்தில் கூட தவறுகள் ஊழல்கள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டுகள் வந்திருக்குது. 256 ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டிய இந்த திட்டத்தில் 140 ரூபாய்க்கு குறைவாக சம்பளம் கொடுக்கிறார்கள் என்று அனைத்து தரப்பு மக்களும் குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார்கள். இதை இந்த கொரோனா பாதித்த காலத்திலும் இந்த சூழ்நிலையை மாற்றி அவர்களுக்கு அதிகமான சரியான சம்பளத்தை வழங்க இந்த மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறேன். இது குறித்து வருகின்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த குறைகளை வந்து பாராளுமன்றத்தில் எழுப்புவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.